Buenos días a todos. வணக்கம், நான் பிரேம்நாத். இன்று ஸ்பானிஷ் மொழியை எப்படி உச்சரிப்பது என்பதை கற்றுக் கொடுக்க போகிறேன். இது ரொம்ப முக்கியமான பாடம், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடம் முடிந்த பிறகு உங்களால் ஒன்றை உணர முடியும். அது என்ன அப்படின்னா, ஸ்பானிஷ் மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்பை உங்களால் உணர முடியும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொரிய மொழியும் தமிழ் மொழியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு செண்பவளம் என்று ஒரு அரசி இருந்தாங்க, இளவரசி இருந்தாங்க. அவங்க தான் கொரிய நாட்டை ஆண்டாங்க, அவங்க தமிழ்காரங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி ஜப்பானிய மொழியும் தமிழ் மொழியும் இரண்டிற்கும் தொடர்பு இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் அதை விட மிகப்பெரிய தொடர்பு எந்தெந்த மொழிக்கு இருக்குது அப்படின்னா, தமிழுக்கும் லத்தீன் மொழிக்கும் உண்டு. இந்த லத்தீன் மொழியிலேருந்து முதல்ல பிரிந்த மொழி எது அப்படின்னா, ஸ்பானிஷ் மொழி. அதுக்கப்புறம்தான் போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச், இட்டாலியன் அப்படின்னு நிறைய மொழிகள் பிரிந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5000 வார்த்தைகள் தமிழ்மொழி வார்த்தைகளும் லத்தீன் வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த 5000 வார்த்தைகளை நான் ஒரு தனி பதிவில் வெளியிடுறேன். ஸ்பானிஷ் மொழியும் லத்தீன் மொழியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்பானிஷ் மொழி லத்தீன்லேருந்து பிரிந்த முதல் மொழி. இப்போது ஸ்பானிஷ் எப்படி படிக்கிறதுன்னு நான் இந்த பாடத்தில் சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஸ்பானிஷ் படிக்க கற்றுக்கிட்ட பிறகு உங்களால் என்ன உணர முடியும்னா, தமிழும் ஸ்பானிஷும் படிக்கிறது கூட ஒரே மாதிரி இருக்கும்ன்றதை உங்களால் உணர முடியும். வாங்க பாடத்துக்கு போகலாம். இந்த பாடத்தோட தலைப்பு நான் மேலே எழுதியிருக்கேன். ஸ்பானிஷ் மொழியை எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறதுன்னு நான் இப்போ கற்றுக் கொடுக்க போகிறேன். அதை கற்றுக் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் தான் அந்த தலைப்பை எழுத்து கூட்டி படிக்க போகிறீங்க. சரி, வாங்க பாடத்துக்கு போகலாம். முதல்ல இந்த இங்கிலீஷில் வந்து ஆங்கில மொழியில் ABCDEFGH அப்படின்னு படிப்பீங்க. முதல்ல அப்படி படிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி படிக்கக்கூடாது. ஏன் அப்படி படிக்கக்கூடாதுன்னு இந்த பாடம் இறுதியில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ நம்ம ஸ்பானிஷில் படிக்கலாம். முதல் எழுத்து ஏன்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஆ. ஒரு திருக்குறள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அகர முதல் எழுத்தெல்லாம், அகர ஒளி தான் எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையானது. ஆனால் இங்கிலீஷில் மட்டும் ஏன்னு சொல்லுவாங்க, அது ஏன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். சரி, மற்ற எல்லா மொழியிலையுமே முதல் எழுத்து ஆ, ஸ்பானிஷ்லேயும் ஆ. சரி, இரண்டாவது எழுத்து அது பீன் படிக்கூடாது. ஆனால் ஸ்பானிஷில் அது பேன் படிப்பாங்க, சியை வந்து சேன் படிப்பாங்க, டியை தே படிப்பாங்க, THEY தே இருக்குல்ல அந்த தே, தேன் படிப்பாங்க. ஆனால் அப்படி நம்ம இப்போ கற்றுக்க வேணாம். அதுபோல் ஸ்பானிஷ்காரங்க படிக்கிற மாதிரி நம்ம இப்போது எழுத்துக்களை கற்றுக்க வேணாம். தமிழில் மெய் எழுத்துக்கள் எப்படி வரும், உயிர் எழுத்துக்கள் எப்படி வரும், அது மாதிரி கற்றுப்போம். சரி, முதல்ல ஆ, அது உயிரெழுத்து. அதுக்கப்புறம் ஐந்தாவதாக ஒரு உயிரெழுத்துக்கு பாருங்கள், ஈக்கு கீழே, ஈக்கு கீழே ஏன்னு எழுதியிருப்பேன், அது ஒரு உயிரெழுத்து. அதுக்கப்புறம் ஐக்கு கீழே ஈன்னு எழுதியிருப்பேன், அது ஒரு உயிரெழுத்து. ஓ, அது ஒரு உயிரெழுத்து. அதுக்கப்புறம் கடைசி வரியில் பாருங்கள், உ, அது ஒரு உயிரெழுத்து. அது உ யூன்னு படிக்கூடாது. தமிழில் மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள். அந்த 12 உயிரெழுத்துக்களில் வெறும் 5 உயிரெழுத்துக்களை தான் லத்தீன் மொழியில் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச், இட்டாலியன் இது எல்லாத்துலேயுமே நம்ம தமிழில் இருக்கிற 12 உயிரெழுத்துக்களில் வெறும் 5 உயிரெழுத்துக்கள் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அந்த 5 உயிரெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, ஆ, ஏ, இ, ஓ, உ. இங்கிலீஷில் வந்து, அதாவது ஆங்கில மொழியில் ஈன்னு படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ஈ தான் வந்து மற்ற லத்தீன் மொழியிலலாம் பார்த்தீங்கன்னா அது ஏன்னு படிப்பாங்க. ஈன்னு எதை படிப்பாங்கன்னா ஐயை தான் ஈன்னு படிப்பாங்க. கடைசியில் பாருங்கள், ஐக்கு கீழே ஈன் எழுதியிருப்பேன். இப்போது உயிரெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, அ, ஏ, இ, ஓ, உ. இப்போது உயிரெழுத்துக்களோட அந்த மெய் எழுத்துக்களையும் சேர்த்து படிக்கலாம். முதலேருந்து படிக்கிறேன். அ, இப், இஸ், இத், ஏ, இஃப், இஹ். அந்த ஹச் வந்து ஒளி இழந்த ஒரு எழுத்து, அதை விட்டுடலாம். இ, இஹ், இக், இல், இம், இன், இங், ஓ, இப், இக், இர், இஸ், இத், உ, இப், இப். எக்ஸ் தேவையில்லை,
ஒய் வந்து இ, இசட் வந்து இஸ். இப்போ பொறுமையாக நான் ஒரு வரி எழுத்தா சொல்கிறேன். ஆக்கு அப்புறம் இப், இப் இப்பு இல்லை இப் இப். சிக்கு பதிலாக இஸ், மெய்யெழுத்தா படி, எல்லாத்தையும் நான் மெய்யெழுத்தா படிச்சுட்ருக்கேன், புள்ளி வச்சு படிக்கிறேன். இஸ். டியை வந்து ஸ்பானிஷில் தேன்னு சொல்லுவாங்க, THEY தே. அப்போனா தே இது இதுன்னு வரும், தாக்கு மேலே புள்ளி வச்சா இது. அதுக்கப்புறம் ஏ, அது உயிரெழுத்து. அதுக்கப்புறம் மெய்யெழுத்து. எஃப் அப்படி படிப்பாங்கன்னா நம்ம இப்படி படிக்கணும்னா இஃப் அப்படின்னு படிக்கணும். ஸ்பானிஷில் எஃப்ஏன்னு படிப்பாங்க, நம்ம இப்போ மெய்யெழுத்தாக படிச்சுக்கலாம் இஃப். ஜி எப்படி படிக்கணும்னா இஹ், இந்த அந்த இஹ்னு சொல்லும்போது அடி தொண்டையிலேருந்து அந்த சத்தம் வரணும், இஹ் இஹ். அப்புறம் ஹெச் ஒரு ஒளி இழந்த ஒரு எழுத்து, அது தேவையில்லை. ஜேவும் ஜியும் ஒரே மாதிரி இருக்கும், ஜே எப்படி படிக்கணும்னா அதுவும் இஹ். அடுத்தது இக், இல், இம், இன். அந்த எண்ணுக்கு மேலே ஒரு 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 குறி ஒன்று போட்டிருப்பாங்க, அது எப்படி படிக்கணும்னா ஸ்பானிஷில் சாதாரணமாக அந்த எண்ணெய் வந்து எப்படி படிப்பாங்கன்னா எண்ணெய். அந்த எண்ணெய்க்கு மேலே குறியீடு இருக்குது, எப்படி படிப்பாங்க அப்படின்னா எங்கே அப்படி படிப்பாங்க, இங்கே இங்கே. தமிழில் ஞா இருக்குல்ல அந்த ஞா, இப்போது ஞாக்கு மேலே புள்ளி வச்சா இங்கு. சாதாரணமாக எண்ணெய் எழுதுனா அது இன்னு, அந்த குறியீடு இருந்துச்சுன்னா அது வந்து இங்கு. அப்புறம் ஓ, இப், இக், இர், இஸ், இத், ஊ. அந்த ஊக்கு முடி பாருங்கள், இத்துன்னு சொன்னேன். அதாவது டி வந்து ஸ்பானிஷில் தேன் படிப்பாங்க, தே, தென்னை மரம் அந்த தே, டே கிடையாது தே. தே தாவரை சில வரும் இத், தாக்கு தாக்கு மேலே புள்ளி வச்சா இத், இத். இர் இஸ் இத், இர் இஸ் இத். உ, இப். அந்த வி எப்படி படிக்கணும்னா இப்போ வந்து வென்டிலேட்டர், அந்த வி இந்த இவ் சவுண்ட் வராது, அந்த இவ் என்ற சத்தம் வராது. அந்த ஏபி ஆ பே, அந்த பி மேலே புள்ளி வச்சா இப்புன்னு படித்தோம்ல, அது மாதிரி அதே மாதிரி தான் அந்த விக்கு மேலே புள்ளி வச்சு இப்புன்னு படிக்கணும், இவ்வுன்னு படிக்கக்கூடாது. எதை இவ்வுன்னு படிக்கணும்னா இவ்வுக்கு அடுத்தது டபிள்யூ இருக்குல்ல, அதை தான் இவ்வுன்னு படிக்கணும். சரியா, ஊலேருந்து படிக்கிறேன், உ, இப், இவ். எக்ஸ் தேவையில்லை, இ, இஸ். இப்போ நம்ம உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களையும் பார்த்துட்டோம். இப்போது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தால் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்கும். இப்போது எடுத்துக்காட்டு, தமிழில் கா இப்படி வரும், முதல்ல ஒரு மெய்யெழுத்தும் அது கூட உயிரெழுத்தும் சேரணும், இக்கு கூட்டல் ஆ, அதுதான் கா. அது மாதிரியே தான் இருக்கும் ஸ்பானிஷில். வாங்க பார்க்கலாம் ஸ்பானிஷில் எப்படி இருக்கு பார்ப்போம். இப்போ முதல்ல என்ன பண்ணுறேன், தனியாக உயிரெழுத்தையும் தனியாக மெய்யெழுத்துக்களையும் நான் பிரித்து காட்டுறேன். இது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே உயிரெழுத்துக்கள். அ, ஏ, இ, ஓ, உ அப்படி பாருங்கள். அ, ஏ, இ, ஓ, உ. இங்கிலீஷில் சொல்லால் ஏ, இ, ஐ, ஓ. இங்கிலீஷில் ஏ, இ, அந்த இ இருக்க வேண்டிய இடத்துல ஏ இருக்குது, ஐ இருக்க வேண்டிய இடத்துல இ இருக்குது, அது குழப்பமாக இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. அ, ஏ, இ, ஓ, உ. இந்த பக்கம் எழுதியிருக்கிறது முழுக்க மெய்யெழுத்துக்கள், இப், இஸ், இஃப், இஹ், இல், இம், இங் அப்படி எழுதியிருக்கேன். இப்போது மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் இணைத்து எப்படி உயிர்மை எழுத்து வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த படத்தை பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த வலப்பக்கம் பார்த்தீங்கன்னா, வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னா எம்என்ஆர்கேன்னு எழுதியிருக்கோம், அதை விட்டுருங்க, அது கடைசியாக பார்ப்போம். இப்போது நடுவில் பாருங்கள், எல், எல் எழுதியிருப்பேன். அந்த எல் எல்லுன்னு படிக்கக்கூடாது, இல்லுன்னு படிக்கணும், ஏன்னா அது மெய்யெழுத்து. சரி, இப்போ மெய்யெழுத்து கூட உயிரெழுத்து சேர்ந்தால் உயிர்மை எழுத்து வரும்னு சொன்னால் தமிழ் அப்படி தானே வருது. இப்போ எல்லுன்ற ஒரு மெய்யெழுத்து எடுத்திருக்கேன், அதாவது இல்லுன்ற ஒரு மெய்யெழுத்து எடுத்திருக்கேன், இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இல் கூட்டல் ஆ, தமிழில் லா, அதே மாதிரி தான் இல் கூட்டல் ஆ லா ஸ்பானிஷில். அடுத்தது இல் கூட்டல் ஏ, லே, அதுதான் தமிழ்லேயும் அப்படி தான் வரும், ஸ்பானிஷ் மொழியில் அப்படி தான் இருக்கும். அடுத்தது இல் கூட்டல் இ, லி. இல் கூட்டல் ஓ, லோ. இல் கூட்டல் உ, லு. இது புரியுதா? கிட்டத்தட்ட தமிழும் ஸ்பானிஷும் ஒரே மாதிரி இருக்கா? இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எம்என்ஆர்கே, அதாவது இம், இன், இர், இக், அதை இப்போது நம்ம இப்போது இல் வச்சு, இல் என்ற மெய்யெழுத்தோட உயிரெழுத்தை இணைச்சி எப்படி உயிர்மை எழுத்தை உருவாக்கணுமோ அது மாதிரி இம், இன், இர், இக் என்ற மெய்யெழுத்துக்களை வச்சு, மெய்யெழுத்துக்களோட உயிரெழுத்துக்களை இணைச்சி உயிர்மை எழுத்துக்களை உருவாக்குவோம். வாங்க, இப்போ இம் இருக்குது, இம் கூட்டல் ஆ மா, இம் கூட்டல் ஏ மே,
இம் கூட்டல் இ மீ, இம் கூட்டல் ஓ மோ, இம் கூட்டல் உ மூ. சொல்கிறது புரியுதா? இதை மாதிரி உங்களால் இதுக்கப்புறம் உயிரெழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் இணைத்து உங்களால் எல்லா வார்த்தைகளையும் உங்களால் படிக்க முடியும். இப்போ நீங்கள் தலைப்பை நீங்கள் படிங்க, மேலே இருக்க பாருங்கள். இதை ஒரு நிமிடம் நிறுத்திட்டு தலைப்பை படிங்க. இப்போ நான் படிக்கிறேன். முதல்ல இருக்கிறது ஏ, ஏ கூட்டல் இல் எல். அதுக்கப்புறம் ஆ, உயிரெழுத்து தனித்திருக்கு ஆ. இப்பு கூட்டல் ஏ பே, சேர்த்து படிச்சோன்னு ஆபே. இஸ் கூட்டல் ஏ சே, ஆபே சே. இது கூட்டல் ஆ தா, ஆபே சே தா. இர் கூட்டல் இ ரி, ஆபே சேதா ரி. கடைசியில் ஓ இருக்குது, ஆபே சேதாரியோ. புரியுதா? எல் ஆபே சேதாரியோ. ஒய்னா அது ஈன்னு படிக்கணும். இஸ் கூட்டல் உ சு. இப் 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 இப்பு இர் ரெண்டு இருக்குது, இப் ரெண்டு மெய் எழுத்து இருக்குது, ஒரு மெய் எழுத்தை தனியாக வச்சுப்போம் இப். அதுக்கப்புறம் இர் கூட்டல் ஓ ரோ. அப்போ அந்த மெய் எழுத்து முதல்ல இப்போ இருக்கிற இப்போட அந்த ரோவை சேர்த்தா ப்ரோ, ப்ரோ. இன்னு கூட்டல் உ நு, ப்ரோ நு. அதுக்கப்புறம் ஒரு இன் இருக்குது, ப்ரோ நுன். அப்புறம் இஸ் கூட்டல் இ ப்ரோ நுன் சி, ப்ரோ நுன் சி. அதுக்கப்புறம் ஒரு ஆ இருக்குது, ப்ரோ நுன் சியா. அதுக்கப்புறம் இஸ் கூட்டல் இ சி, ப்ரோ நுன் சியா சி. ஓ கூட்டல் என் ஓன் தான், ப்ரோ நுன் சியா சியோன். எல் ஆபே சிதாரியோ இ சு ப்ரோ நுன் சியா சியோன். இப்போது தலைப்பு எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது நான் சில முக்கியமான வார்த்தைகளை பயிற்சிக்காக கொடுக்குறேன், அதை படித்து பாருங்கள். நான் படிக்கிறேன் இப்போது. முதல்ல லாஸ் பலாப்ராஸ் பாரா ப்ராக்டிகார் லா ப்ரொனுன்சியாசியோன். லாஸ் பலாப்ராஸ் த வேர்ட்ஸ், பாரா ப்ராக்டிகார் டு ப்ராக்டிஸ், லா ப்ரொனுன்சியாசியோன். ப்ரொனுன்சியாசியோன் த ப்ரனன்சியேஷன். முதல்ல பாருங்கள், ஓலா. அது வந்து நான் சொல்லியிருக்கேன் ஹெச் அதை உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓ இல் ஓல் ஆ, ஓலா. இப்போது இல்லு கூட்டல் ஆ தான் பார்க்கணும், லா. ஓ லா, ஓலா அப்படின்னா ஹாய் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இது கூட்டல் இ தி, இது கூட்டல் இ தி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆ இருக்குது, அதி அதியோ அதியோ. கடைசியில் இஸ் அதியோஸ். அதுக்கப்புறம் இஸ் கூட்டல் ஓ சோ சோன். அப்புறம் இன்னு இருக்குது சோன். இரு கூட்டல் ஏ ரே சோன்ரே இ சோன்ரே இ இர் சோன்ரே சோன்ரே இர் அப்படின்னா டு ஸ்மைல். அதுக்கப்புறம் இஃப் கூட்டல் ஏ ஃபே, இல்லு கூட்டல் இ ஃபேலி, இஸ் கூட்டல் இ சி ஃபேலி சி. இது கூட்டல் ஆ தா ஃபேலி சி தா. அதுக்கப்புறம் கடைசி இது இருக்குது ஃபேலி சி தா, அது ஃபேலி சி தாதுனா ஹாப்பினஸ். இப்போது ஸ்பானிஷ் மொழியை உங்களால் படிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. இதுக்கப்புறம் நான் நடத்துகிற பாடங்களில் ரொம்ப வேகமாக படிப்பேன், நிறுத்தி பொறுமையாக படிக்க மாட்டேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இனிமேல் பொறுமையாலாம் படித்து காட்ட மாட்டேன். இதுக்கப்புறம் நம்ம நிறையா படிக்க வேண்டியது இருக்குது, அப்போ தான் சீக்கிரம் A1 முடிக்க முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். இது வரைக்கும் நீங்கள் முதல் மூன்று பாடங்களை பார்க்கல அப்படின்னா நான் அதோடைய தொடர்பை கீழே இணைச்சிருக்கேன், அதை பார்த்துருங்க. நன்றி.